சென்ற மாதத்தில் தமிழகத்தில் கொரோனா பலி 3 மடங்கு உயர்வு. நோய் தொற்று பரவல் 168% அதிகரிப்பு. மக்களே உஷா, குழப்பமான புதிய கல்விக் கொள்கை ஏற்க முடியாது. புதுச்சேரி முதல்வர் அறிவிப்பு. கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்துக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஊரடங்கால் களை இழந்தது ஆடிப்பெருக்கு. காவேரியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியும் கொரோனாவால் களை இழந்தது. நடிகர் சுஷாந்த் தற்கொலை வழக்கில் தொடர்புடைய மாபியா கும்பலை பாதுகாக்க தாக்கரே அரசு முயற்சி. பீகார் துணை முதல்வர் குற்றச்சாட்டு. புதிய கல்விக் கொள்கை வேண்டாம், அரசுக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். அமிதாப் பச்சன் குணமடைந்து டிஸ்சார்ஜ். அபிஷேக் பச்சனுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்ற யூபி பெண் அமைச்சர் கமல் ராணி பலி. வழக்கமான பரிசோதனைக்காக சோனியா காந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் நேற்று சோனியா காந்தி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். பிரதமர் மோடியின் ராஜினாமாவை மக்கள் கோரும் நிலை உருவாகும். சிவசேனா திடீர் பாய்ச்சல்.